கேரளாவில் கடந்த இரண்டு நாட்களாக பெய்துவரும் பலத்த மழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவில் சிக்கி பன்னிரண்டு பேர் பலியாகினர் கேரள மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது இதனால் ஆலப்புழா கோட்டயம் எர்ணாகுளம் இடுக்கி திருச்சூர் பாலக்காடு மலப்புரம் கோழிக்கோடு வயநாடு கண்ணூர் ஆகிய பத்து மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட் விடப்பட்டுள்ளது இதேபோல் நாளை எர்ணாகுளம் இடுக்கி திருச்சூர் பாலக்காடு மலப்புரம் கோழிக்கோடு வயநாடு கண்ணூர் காசர்கோடு ஆகிய ஒன்பது மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது இந்த மாவட்டங்களில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருநூற்று ஐந்து மில்லி வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கேரளாவில் கடந்த இரண்டு நாட்களில் பலத்த மழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு நிலச்சரிவில் சிக்கி இதுவரை பன்னிரண்டு பேர் பலியாகியுள்ளனர் இதில் நேற்று மட்டும் ஐந்து பேர் உயிரிழந்தனர் பம்பை நெய்யார் மணிமலா கரமனை ஆகிய ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதால் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அரசு அறிவுறுத்தியுள்ளது கோழிக்கோடு மலப்புரம் திருச்சூர் எர்ணாகுளம் இடுக்கி கோட்டயம் ஆலப்புழா பத்தனம் திட்ட ஆகிய எட்டு மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை விடப்பட்டுள்ளது